குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ப்ரீவியஸ் ரிப்போ லாஸ்ட்டாக முடிஞ்ச டெட் எக்ஸாமோட ஆன்சர் கீ பார்த்தோம். அதோட கண்டினியூஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் பர்டிகுலராக 16/10/2022 ஃபார் நோட் செக்ஷன் ஆன்சர் கீ எதுவும் தமிழ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, ஊழி பலனோறு கொண்டது அப்படின்னு சொல்லி பெருஞ்சித்திரனர் கூறுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊழி பலனோறு கொண்டது அப்படின்னு சொல்லி பெருஞ்சித்திரனர் வந்து அவரோட பாடல் தமிழ் கும்மி அப்படிங்கிற பாட்டில் வந்து தமிழை பற்றி தான் சொல்லியிருக்காரு, தமிழ் மொழியை பற்றி தான் சொல்லியிருக்காரு. இது 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து செகண்டு பாட்டாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சிறிய நீர்நிலைகளை கடக்கிறதுக்கு பயன்படுவது எது அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இதில் வங்கம், களம், நாவா இது எல்லாமே கப்பலை குறிக்கக்கூடிய பொருளில் தான் வரும். ஓடம் மட்டும்தான் என்னதுன்னா, நம்ம அந்த சின்ன நீர்நிலைகளை வந்து கடக்கிறதுக்கு பயன்படும். ஸோ ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். தென் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ஒரு தொடரில் இன்றியமையாத கூறுகள் இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தொடரில் கண்டிப்பாக 7 வயம் பயனிலையும் இருக்கணும். ஸோ ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன் தான் கரெக்ட். தென் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூலகம் உள்ள நாடு எது அப்படின்னா தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் தான் ஆசியாவிலேயே பெரிய நூலகமான அண்ணா நூற்றாண்டு நூலகம் வந்து இருக்குது. தென் நெக்ஸ்ட் பாருங்கள், உரையிட்ட பாட்டுடைய செயல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம் தான். ஸோ ஆப்ஷன் பி தான் இது கரெக்டான ஆன்சர். தென் நெக்ஸ்ட் பாருங்கள், பன்னிரு திருமுறையில் 10ஆம் திருமுறையை வைக்கப்பட்டுள்ள நூல் எது அப்படின்னா திருமந்திரம் தான். பன்னிரு திருமுறையில் 10ஆம் திருமுறையாக வச்சுருக்காங்க. தென் நெக்ஸ்ட், இந்தியாவின் பறவை மனிதன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சலீம் அலி. தென் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், அணிகளும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம் எது அப்படின்னா அக்கச்சாலை. ஆப்ஷன் டி ஆன்சர் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். தென் நெக்ஸ்ட் பாருங்கள், குழந்தை கவிஞர் என்றழைக்கப்படுவர் யார் அப்படின்னா வள்ளியப்பா. இது 1லேருந்து 5th ஸ்டாண்டர்டுக்குள்ள புக்கில் வந்து குழந்தை கவிஞர் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா வள்ளியப்பா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட், செருக்கு அப்படிங்கிறனா தலைக்கணத்தை தான் வந்து செருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், பண் வனப்பு கேட்டார் தன் நின்றல். இதில் பண் அப்படிங்கிறது இசை அப்படிங்கிறத சொல்லி வருது. தென் நெக்ஸ்ட் பாருங்கள், கழனி என்ன சொல்லின் பொருள் எது. கழனி என்ற சொல்லோட பொருள் வந்து வயல், நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஆப்ஷன் சி ஆன்சர் தான் கரெக்ட். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அண்ணா நூற்றன் உலகத்தோட தளங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் தளத்தில் வந்து தமிழ் நூல்கள் உண்டு, 6ஆம் தளத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொறியியலும் வேளாண்மை நூல்கள் உண்டு, தென் 7ஆம் தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வரலாறு மற்றும் சுற்றுலா தலங்கள், தென் 8ஆம் தளத்தில் வந்து நூலக அலுவலக பிரிவு. ஸோ ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். தென் நெக்ஸ்ட், போய் அகற்றும் உள்ள பூட்டை இருக்கும். இந்த அடி என்ன சொல்லுது அப்படின்னா உண்மையை சொல்லுது, ஆப்ஷன் பி. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நட்பை உயர்வு அப்படிங்கிற கதையோட நீதி என்ன அப்படின்னா, இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன், கூடா நட்பு கேடாய் முடியும். இந்த க்வெஸ்சனுக்குள்ள ஆன்சர் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் புக்கில் இந்த கதை வந்து இருக்குது. தென் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், பசுவின் முகம் போல அமைந்த பொய்கைக்கு டேஸ் என்று பெயர், கோமுகி அப்படிங்கிறது தான் பெயர். ஆப்ஷன் வந்து ஏ. தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், பொறுத்துக்க எங்கள் தமிழ் அப்படிங்கிறது எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் தமிழ் எழுதுனது வே. ராமலிங்கனர். 1ல 2ல தம்பி அந்த பாட்டு எழுதுனது உடுமலை நாராயண கதை. தென் நெக்ஸ்ட் பாருங்கள், காடு எழுதுனது சுரதா, அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படிங்கிறது எழுதுனது ராஜா மார்த்தாண்டம். ஸோ இதோட ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். தென் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா, அன்ன விடு தூது அப்படிங்கிற இதில் நடத்தினது யார் அப்படின்னா மீரா அப்படிங்கிறவங்க தான். ஆப்ஷன் ஏ கரெக்ட். தென் நெக்ஸ்ட் பாருங்கள், ஓடி விளையாடு பாப்பா, இந்த நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, இந்த பாட்டு பாரதியோட பாட்டு அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த பாட்டு எந்த நூலில் இடம் பெற்றிருக்கு அப்படின்னா பாப்பா பாட்டு. ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். தென் நெக்ஸ்ட், 63 நயன்மார்களில் ஒருவராட்டம், 14 சித்தர்களில் ஒருவராட்டம் இருந்தது திருமூலர். தென் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், சரியாத இப்போ ஆன்சர் வந்து கரெக்டாக இல்லாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா புதர் வந்து டிக்கெட் தான் கரெக்ட் தான், கல்வெட்டு வந்து எப்படிங்கிறா, அதே போல் ஒளியன் அப்படிங்கிறது ஃபினோமி இது கரெக்ட் தான். மொட்டு அப்படின்னா என்ன வரோன்னா ஆப்ஷன் வந்து பட் அப்படிங்கிறது ஆன்சர், கரெக்டான ஆன்சர். இதில் மொட்டுக்கு வந்து ரிட்ஜ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பி அப்படிங்கிறது தான் தப்பு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், காரண பொது பெயர்களுக்கு எடுத்துக்காட்டு தருங்க. இது காரண பொது பெயர் வந்து பறவை தான் வரும். ஸோ டி ஆப்ஷன் தான் கரெக்ட். தென் நெக்ஸ்ட், ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படும் கருவி எதுனா கஞ்சக்கருவி தான். ஆப்ஷன் ஏ. தென் நெக்ஸ்ட் பாருங்கள், பொறுத்துக்க இதில் மூதுரை எழுதுனது ஔவையார், தென் அசாரகோவை எழுதுனது பேரையின் ஒருவலர், நெக்ஸ்ட் இனியவை 40 எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூதஞ்சேத்தனர், நீதிநூல் விளக்கம் எழுதுனது குமரகுருபர். ஆப்ஷன் பி ஆன்சர் தான் இதுக்கு கரெக்ட். தென் நெக்ஸ்ட் பாருங்கள், திரள் அப்படிங்கிறது என்னது, மக்கள் கூட்டம். ஆப்ஷன் டி ஆன்சர் தான் கரெக்ட். தென் நெக்ஸ்ட், வித்தை அப்படிங்கிறதுக்கு அடுத்து என்ன வரணும், வித்தை பழகு. ஆப்ஷன் சி ஆன்சர் தான் கரெக்ட். தென் நெக்ஸ்ட் பாருங்கள், சிட்டுக்குருவியோட வாழ்நாள் காலம் எது அப்படின்னா 10லேருந்து 13 ஆண்டுகள் தான். ஆப்ஷன் டி ஆன்சர் தான் கரெக்ட். தென் நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மூன்றில் என்பது மூங்கில் அப்படிங்கிறது வந்து சொல்கிறது. ஆப்ஷன் ஏ ஆன்சர் தான் இதுக்கு கரெக்ட். தென் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், உடன்பாட்டு வினைத்தொகர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். மாறன் மலையில் நனைந்தான் அப்படிங்கிறது தான் என்னது உடன்பாட்டு வினைத்தொடருக்கு ஆன்சர். இது வந்து 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து இருக்குது. தென் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்பூர் புரிந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலு நாயச்சியர் தான். இது ஐ திங்க் 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி நெக்ஸ்ட் வந்து மேக்ஸோட ஆன்சர் கே வந்து போடுறேன். தேங்க்யூ.